இந்த சீசன் சிஎஸ்கேவுக்கு கிடையாது. ஆனால் இந்த சீசன் தாங்க சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸையே கொடுக்க போதுங்க. ஆமாங்க, இந்த சீசனில் சிஎஸ்கேவின் தொடர் தோல்வியால் அடுத்த வருடம் சிஎஸ்கே அணியில் முக்கிய வீரர்கள் பலரும் அதிரடியாக கலட்டிவிடப்பட்டுள்ளனர். அதாவது அது குறித்த முடிவை தற்போதே சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்துட்டாங்க. அதன் எதிரொலியாகத்தான் நேற்றைய தினம் அம்பத்தி ராயுடு திடீரென ஓய்வு முடிவை அறிவித்தார். ஏனா இவர் ஓய்வு பெறப்போவதாக இருந்திருந்தால் இந்த சீசனில் கலந்து கொள்ளாமலேயே மெகா ஏலத்தில் இவரது பெயரை கொடுக்காமலேயே இருந்திருக்கலாம். பட் அடுத்த 3 வருஷம் ஐபிஎல் விளையாட முடிவெடுத்துதான் இந்த மெகா ஏலத்தில் இவரோட பெயரை பதிவு செஞ்சார். அப்படி இருக்கும்போது திடீரென முதல் வருடத்திலேயே இவரது ஓய்வை திடீரென இவர் அறிவிக்க முக்கிய காரணமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அடுத்த வருடத்துக்கான சிஎஸ்கே வீரர்களை இப்போதே முடிவு செய்துவிட்டது தான். ஆக அடுத்த வருடம் இப்போது உள்ள வீரர்களில் மொத்தமாக 8 வீரர்கள் கலட்டிவிடப்பட்டுள்ளனர். ஆமாங்க, அடுத்த வருடமான 2023வது வருடத்தில் மினி ஏலம் நடைபெற உள்ளது. இந்த ஏலத்தில் புதிய வீரர்கள் பங்கு பெறுவார்கள். ஆகவே அதிலிருந்து நிறைய வீரர்களை அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இப்போதே அதற்கான முடிவுகளை எடுத்துள்ளது சிஎஸ்கே. அந்த வரிசையில் இப்போது உள்ள வீரர்களில் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு, கிறிஸ் ஜோர்டன், கேஎம் ஆசிப், பிரசாந்த் சோலங்கி, பகத் வர்மா, சுப்ரன்சு சேனாபதி, துசர் தேஷ்பாண்டே போன்ற வீரர்களை சிஎஸ்கே அணியில் அடுத்த வருடம் பார்க்க முடியாது என்று சிஎஸ்கே தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக நம்ம சின்னத்தில் வந்துட்டு அடுத்த வருடம் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் இடம்பெறுவார் என்றும் தற்போது உறுதியாக சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா அதற்கான வேளையில் கடந்த வாரமே இறங்கிவிட்டார் சுரேஷ் ரெய்னா. ஆமாங்க, கடந்த வருடம் முழுக்க எந்தவித உள்ளூர் போட்டிகளிலும் இவர் விளையாடாமல் இருந்தது மற்றும் வலைப்பயிற்சிகளில் கூட அதிகமாக கலந்து கொள்ளாதது போன்ற காரணங்கள்தான் இவரை மெகா ஏலத்தில் சிஎஸ்கே உள்பட மற்ற அணிகளும் நிராகரித்தது. ஆக அதை உணர்ந்துதான் கடந்த வாரமே கிரிக்கெட் பயிற்சிகளை தொடங்கியது மட்டுமில்லாமல் உள்ளூர் போட்டிகளில் விளையாட சம்பந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட்டுகளுக்கு இவரது பெயரை பதிவு செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இவர் விளையாடினாலும் விளையாடாவிட்டாலும் சிஎஸ்கே அணியில் இருந்தாலே போதும் என்றும், ஏனென்றால் இவர் சிஎஸ்கேவில் இல்லாத வருடங்களான 2020 மற்றும் 2022வது வருடமான இந்த 2 வருடங்களிலும்தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் கூட போக முடியாமல் படுதோல்விகளை சந்தித்துள்ளது. ஆக சிஎஸ்கேவின் ஐக்கானாக இருப்பதற்காகவாது அடுத்த வருட சிஎஸ்கே அணியில் சுரேஷ் ரெய்னா முக்கிய வீரராக களமிறக்கப்படுவார் என்றும் சிஎஸ்கே தரப்பில் உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் கெட்டதிலும் ஒரு நல்லது போல நம்ம சின்னத்தலைய சிஎஸ்கேவுக்கு மீண்டும் கொண்டு வரவே இந்த சீசனில் சிஎஸ்கே அணி பேக் ஃபயர் ஆகியுள்ளது என்றே எடுத்துக்கொள்ளலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே நிர்வாகத்தின் இத்தகைய அதிரடியான முடிவுகள் சரிதானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.